மிகவும் ஸ்ட்ரிக்ட் அதிகாரி, எந்த அதிகாரத்திற்கும் அஞ்சாத, அரசியல் தலைவர்களுக்கு வளைந்து கொடுக்காத கந்தசாமி மீது அப்போதே பலரின் கவனம் இருந்தது. நேர்மையானவர், ஆளும் கட்சிக்கே அடங்கி செல்ல மாட்டார், ஊழல் புகார்கள் லஞ்ச புகார்கள் மீது ஸ்ட்ரிக்ட் நடவடிக்கை எடுக்கக்கூடியவர் என்ற பெயர் டிபார்ட்மெண்டில் இவருக்கு உண்டு. இவர்தான் தற்போது தமிழ்நாட்டின் லஞ்ச ஒழிப்பு மற்றும் ஊழல் தடுப்பு பிரிவு டிஜிபியாக உள்ளார். இவரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேலும் இவர் சந்தித்த சில வழக்குகளை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். கந்தசாமி, இந்த பெயரை கேட்டால் தமிழ்நாடு, கேரளா, மகாராஷ்டிரா அரசியல்வாதிகள் நடுங்குவார்கள். ஏனென்றால் அவரின் செயல் அப்படி. தமிழக பிரிவைச் சேர்ந்த கந்தசாமி ஐபிஎஸ் ஆரம்பத்தில் சிபிஐயில் பணியாற்றி வந்தவர். இப்போதும் சிபிஐ அதிகாரிகளிடம் கந்தசாமி என பெயர் சொன்னால் கந்தசாமியா அவரா என புருவங்கள் உயரும். காரணம், அவரது நுண்ணறிவும் வழக்குகளை கையாளும் திறனும் தான். முடிக்க முடியாத விஐபிகள் தொடர்பு வழக்குகளை விசாரிக்க எந்த அதிகாரியை போடலாம் என சிபிஐ இயக்குநர்கள் யோசிக்க தேவையில்லை. ஏனென்றால் அவர்களின் முதல் சாய்ஸ் கந்தசாமியாகத்தான் இருந்தார். கந்தசாமி ஐபிஎஸ் ஹிஸ்டரியில் முக்கிய கேஸ் என்றால் அது கேரளாவில் நடந்த ஊழல் வழக்கு. கேரள முதல்வர் பினராயி விஜயனை அக்யூஸ்டாக சேர்த்து அதிரடி காட்டியவர். 2007 சிபிஐயில் சேர்ந்த கந்தசாமிக்கு வந்து சேர்ந்தது கேரளா லாவ்லின் ஊழல். மின் கட்டுமான திட்டம் தொடர்பாக கனடா நிறுவனத்தோடு உரிய முறையில் ஒப்பந்தம் போடாமல் 375 கோடி நஷ்டம் ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டியது சிஏஜி. மின்துறை அமைச்சர் பினராயி விஜயன் மீது குற்றச்சாட்டு எழ சிபிஐக்கு சென்றது அந்த வழக்கு. ஆவணங்களை திரட்டி பினராயி விஜயனை விசாரிக்க அனுமதி கேட்டார் கந்தசாமி. கேபினட் மறுத்தது. அதற்கு பின் உச்சநீதிமன்றம் சென்றார். ஆனால் பல்வேறு தடைகள், தாமதங்கள், கடைசியில் பினராயி விடுவிக்கப்பட்டார். ஆனால் கந்தசாமி என்ற பெயர் கேரளாவில் நிலைத்தது. இதற்கிடையில் வழக்கு நடக்கும் போதே கோட்டயத்தில் மற்றொரு வழக்கு. 1992 பிணமாக கிடந்த 19 வயது கன்னியாஸ்திரி வழக்கை கையில் எடுத்தார் கந்தசாமி. எப்போது தெரியுமா? குற்றம் நடந்து 16 ஆண்டுகள் கழித்து. இரவு பகல் பாராது உழைத்து பாதிரியார், கன்னியாஸ்திரி என இருவரை கைது செய்து குற்றத்தை நிரூபித்தார். இப்படி இவர் கை வைத்த இடமெல்லாம் டாப் ஆட்கள் தான். அதற்கான வெறுப்பையும் கூடவே சம்பாதித்து வைத்திருந்தார். 2005 மகாராஷ்டிராவில் உள்ள சங்லி பகுதியில் ஒரு என்கவுண்டர் நடந்தது. லஷ்கர் இ தொய்பா உள்ளிட்ட பயங்கரவாத குழுக்களுடன் தொடர்பு இருப்பதாகவும், அப்போதைய குஜராத் முதல்வர் நரேந்திர மோடியை கொள்வதற்கு சதி திட்டம் தீட்டியதாகவும், சொராபுதீன் ஷேக் மற்றும் அவர் மனைவி கௌசர் பி என்கவுண்டர் செய்யப்பட்டனர். சொராபுதீன் கூட்டாளி துல்சிராம் பிரஜாபதியும் குஜராத் காவல்துறையால் என்கவுண்டர் செய்யப்பட்டார். அந்த என்கவுண்டர் போலியானது என கூறி வழக்கும் தொடரப்பட்டது. அந்த வழக்கு விசாரணையில் பல அரசியல் புள்ளிகள், உயர் அதிகாரிகள் என பலரும் சம்பந்தப்பட்டிருப்பதால் விசாரணை மந்தமாகவே இருந்தது. 2010 கந்தசாமி ஐபிஎஸ்க்கு பதவி உயர்வு கிடைத்து சிபிஐ சிறப்பு புலனாய்வு பிரிவில் தலைவராகவும், சிபிஐ மும்பை பிரிவில் இணை இயக்குநராகவும் பணியாற்றி கொண்டிருந்தார் கந்தசாமி. திடீரென உச்சநீதிமன்றத்தில் இருந்து ஒரு உத்தரவு. சொராபுதீன் போலி என்கவுண்டர் வழக்கை மும்பைக்கு மாற்றுகிறோம், சிபிஐயிடம் ஒப்படைக்கிறோம், வழக்கு நேர்மையாக விசாரிக்கப்பட வேண்டும் என உத்தரவு பறக்கிறது. அப்போதைய குஜராத் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேரிலும் கடுமையான குற்றச்சாட்டுகள் இருந்தன. அதிகாரிகள் பலரும் இந்த வழக்கு நம்மிடம் வரக்கூடாது என எண்ணிக்கொண்டிருக்க விசாரணையை கந்தசாமி நடத்துவார் என உத்தரவு வந்தது. அடுத்தடுத்து நடந்தது எல்லாம் அதிரடி ரகம்தான். அமித்ஷாவை விசாரணைக்கு வர சொன்னார் கந்தசாமி. பாஜகவினர் கொதித்தனர். ஆனால் அவர் கண்டுகொள்ளவில்லை. மீண்டும் சம்மன், விசாரணை சூடுபிடித்தது. மீடியாக்கள் கந்தசாமி ஐபிஎஸ் பெயரை உச்சரிக்க ஆரம்பித்தனர். அப்போது அடுத்தடுத்து நடந்தது யாரும் எதிர்பார்க்காதது. குற்றச்சாட்டுகள் தொடர்பாக சில முக்கிய தகவல்கள் கந்தசாமிக்கு கிடைத்தது. இன்னும் காத்திருக்க முடியாது. நீதிமன்றம் சென்றார், வாரண்டி பெற்றார், அமித்ஷாவை கைது செய்தார், சிபிஐ அலுவலகம் கல்வீசப்பட்டது. ஆனால் விடிய விடிய விசாரணையை நடத்தி கொண்டிருந்தார் கந்தசாமி. இந்த சம்பவம் பற்றி கந்தசாமியின் ஜூனியர் அமிதாப் தாக்கூர் கூறும்போது, சொராபுதீன் என்கவுண்டர் நடந்து அவர்களிடம் வழக்கு வந்தபோது 6 ஆண்டுகள் ஆகியிருந்ததாம். என்ன செய்ய போகிறார் என அவர்கள் தவித்துக் கொண்டிருந்த போதுதான் 5 ஆண்டுகளுக்கு முந்தைய சில ஆதாரங்களை கண்டுபிடித்துக் கொண்டு வந்து அமித்ஷாவை அரெஸ்ட் பண்ணாரு என்று சொல்கிறார். ஆனால் திடீரென கந்தசாமிக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கிறது. ஓய்வுக்கு அனுப்பப்பட்டார் கந்தசாமி. நலமானதும் மீண்டும் விசாரணையை தொடங்குவார் என சொன்னது சிபிஐ. அதன் பின்னர் அவரை தமிழ்நாட்டுக்கு மாற்றி உத்தரவிட்டது சிபிஐ. ஏன் என கேட்டால் அதுதான் உத்தரவு என்றார்கள். இப்போது வரையிலும் அது மர்மமாகத்தான் இருக்கிறதாம். இந்த நிலையில்தான் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை தலைவராக கந்தசாமியை நியமித்துள்ளார் முதல்வர் மு க ஸ்டாலின். கந்தசாமியின் ஏரியா பைனான்சியல் கிரைம், அதாவது பணம் சார்ந்த குற்றங்களை
டீல் செய்வதுதான். தேர்தலுக்கு முன்பு ஆளுநரை சந்தித்த திமுக ஒரு ஊழல் பட்டியலை கொடுத்தது. தூசு தட்டப்படும் அந்த பட்டியலில் ஆரம்ப விசாரணைக்கு நீதிமன்றம் ஓகே சொல்லியிருக்கிறது. அவை அனைத்துமே கந்தசாமியின் பேவரைட்டான பினான்சியல் கிரைம் வகைகள்தான். முன்னாள் முதல்வர் பழனிசாமி மீதும் வழக்கு நிலுவையில் உள்ளது. வழக்கம் போல தனது நுண்ணறிவை தூண்டி விட்டிருக்கிறார் கந்தசாமி. தற்போது SP வேலுமணி இன்னும் அடுத்தடுத்து மாட்டப்போகும் நபர்கள் யார் என்பது விரைவில் தெரியும். கந்தசாமியின் வேட்டையும் தொடரட்டும்.